நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் நம்முடைய இந்து மதத்தை பற்றி இந்து மகா சமுத்திரம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அந்த மதத்தை பற்றி வேதங்களை பற்றி மகாபெரியார் சொன்னதில் ஒரு துளிபோரம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் 13ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி வியாச பூஜை நடக்க போகிறது. வியாச பூஜை சங்கர மடத்தில் நடக்கும், காமாட்சி கோயிலில் நடக்கும். அந்த வியாச பூஜை எதுக்காக நடத்தப்படுறது, மகாபெரிவா காலத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். பாரத குட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த பாரத குட்டுங்கிறது என்ன, இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வியாசரை பற்றி சொல்கிறோம். விஷ்ணுனுடைய அம்சம்தான் வியாசர். வியாசர் அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாகுபரோ ஹரி ஆபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அச்சதுர்வதனோ பிரம்மான்னா 4 தலை இல்லை, 1 தலை. த்விபாகுபரோ ஹரின்னா 4 கரம் இல்லாத 2 கரம் இருக்கிற ஹரின்னா விஷ்ணு. ஆபால லோச்சன சம்புன்னா நெற்றுக்கண் இல்லாத சிவன். பகவான் பாதராயணர் யாருன்னா வியாச பகவான். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருமே இவர் தான்ற அளவுக்கு அந்த ஸ்லோகம் உயர்வாக சொல்லியிருக்கு. வியாச பகவானை குறித்து தான் வியாச பூஜையை ஒவ்வொரு ஆஷாட மாதம் ஆணி மாதம் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஆஷாட பௌர்ணமின்னு பேர். அப்போது சங்கர மடத்தில் விசேஷமாக வியாச பூஜையை கொண்டாடுவோம். எதுக்கோசரம்னா, துவாபர யுகம் முடிவில் கலியுகம் ஆரம்பிக்கலை. கலியுகம் ஆரம்பித்தா ஜனங்களுடைய ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சிடும், அவளுக்கு வந்து கர்மா பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் போயிடும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆயுசும் குறைஞ்சிடும், எல்லாத்துலேயும் குறைவு குறைவாக வரும். அதனால் வேதத்தை காப்பாற்றணுன்னா அதை வந்து நம்ம சுருக்கி தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு வியாச பகவான் வேதத்தை 4 தொகுத்தார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 தொகுத்து தன்னுடைய 4 சிஷ்யர்கள் சுமந்து, பைலர், ஜெய்மினி, வைசம்பாயினர்னு 4 சிஷ்யாளுக்கும் 4 வேதத்தையும் சொல்லி கொடுத்து அவா மூலியமாக அதை பிரச்சாரம் பண்ணபடியாக பண்ணால் அதுதான் லோகத்தில் பிரச்சாரமாகி வந்துட்டுருக்கு. 18 புராணங்களை எழுதினார், 400,000 ஸ்லோகங்கள் அது. அப்புறம் சூத்திர பாஷ்யம்னுட்டு நம்முடைய உபனிஷத்தினுடைய சாரத்தெல்லாம் எடுத்து பண்ணார். இப்படி ஏராளமான நன்மைகள் மதத்தை நம்முடைய இந்து மதத்துக்கு வியாசர் மூலியமாக தான் நடந்தது. அதனால தான் வியாச பூஜையை எல்லாரும் கொண்டாடுறது. அவ நம்முடைய குரு பரம்பரையிலையும் ஒருத்தர் முன்னால் வரவர். நாராயணர், பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகத் பதாச்சாரியா, ஆதிசங்கரர், நம்ம குரு பரம்பரை இது. இதுலேயும் ஒரு வரார், பராசுரருடைய புத்திரர், சுக மகரிஷியுடைய தகப்பனார் வியாசர். அவருக்கான பூஜை தான் வியாச பூஜைன்னு பேர். மகாபெரிவா காலத்தில் காஞ்சி சங்கர மண்டத்தில் வியாச பூஜை அமோகமாக நடக்கும். எப்படின்னு கேட்டேன்னா, ஜே ஜே ஜேன்னு நாடு போல் இருக்கிற சங்கர பக்தர்கள்லாம் வந்து கும்பிடுவார். சங்கர மடத்தில் மகாபெரியா ஒரு பெரிய பீடம் ஒன்று இருக்கும். அந்த பீடத்தில் 20 முழம் புது வஸ்திரத்தை பரப்பிடுவாள். பரப்பிட்டு அதில் பக்தர்கள்லாம் ராமநாமாவை சொல்லி சொல்லி சேர்த்த அட்சதை இருக்கு இல்லையா, முழு அட்சதையை அதில் பரப்பி வச்சுடுவாள். மத்தியில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிராச்சீனமாக புராணமாக புராதனமாக சங்கர மண்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா சிலையை நடுவில் வச்சுடுவார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரிஷிகளனா வியாசராக இருக்கேன்னு சொல்கிறார். அதனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே அதில் வச்சுருக்கா. அப்புறம் மற்ற தேவதைகளெல்லாம்
எலுமிச்ச ரூபத்தில் வச்சு ஆவிர்வாவம் பண்ணி பூஜை பண்ணுவா மகாபெரிவா. ஓம்கார ரூபமான விக்னேஸ்வரர், ஜெகன்மாதாவான துர்கா பரமேஸ்வரி, பரமேஸ்வரன், லட்சுமியோடு கூடிய மகாவிஷ்ணு, சரஸ்வதி, பிரம்மா, சுகர், நாரத முனிவர், அஷ்டதிக் பாலகர்கள், க்ஷேத்திர பாலர், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், நாலு சிஷ்யாரோடு கூடிய தட்சிணாமூர்த்தி. இதுக்கு பஞ்சகம்னு பேர், அஞ்சு எலுமிச்சம்பழம் வைப்பா அதில். அதே மாதிரி வசிஷ்ட சக்தி பராசரர், கௌடபாதர், கோவிந்த பகத்பாதாச்சாரியா, இந்த குரு பரம்பரை. அதுக்கு பிறகு வியாசர், சுமந்து, பைலர், ஜெயினி, வைசாம்பாயினர், இந்த நாலு பேர் சிஷ்யாளோடு கூட இது ஒரு பஞ்சகம். ஆதிசங்கரர், சுரேஸ்வரர், பத்மபாதர், அஸ்தாமலகர், தோடகாச்சாரியார், இந்த குரு பரம்பரை இருக்கும். அப்புறம் மகாபிரிவா காலத்தில் அவருடைய குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு, பராபர குரு, சங்கர்ஷனர், இவாளை வச்சு ஒரு இது, ஒரு குரு பரம்பரை. இதெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொன்றையும் சோடசோபசார பூஜை தனித்தனியாக மகாபிரிவா பண்ணுவாள். சுத்த சைனிகங்கிறது சால கிராமம், அதை தனியாக வச்சுருப்பாள். சுத்தமான ஜலத்தில் பாசி பெயரை ஊற வச்சுருப்பா, அதுதான் நைவேத்தியம். சோடசோபசார பூஜை ஒவ்வொன்றுக்கும் பண்ணுறதுனால 6 மணி நேரம் ஆகிடும். மகாபிரிவா சலுக்கமாக பண்ணுவாள், அற்புதமாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்து ரசிச்சுருப்பான். நிறைய பேர் பக்தர்கள்லாம் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து அந்த வியாச பூஜையை பார்த்துட்டு அது முடிஞ்ச பிறகு மகாபிரிவா பிரசாதம் கொடுத்த பிறகு வியாச பிரசாதத்தை வாங்கிட்டு அப்புறம்தான் ஆகாரமே பண்ணுவாள். அந்தளவுக்கு அது விசேஷமானது. சங்கர மடத்தில் வருஷா வருஷம் ஆஷாட பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூஜை நடக்கும். இப்போ 13ஆம் தேதி இந்த எபிசோடு ரிலீஸ் ஆகிற இன்றைக்கும் சங்கரமடம் எங்கே இருக்கோ கயம்போ அங்கே அமோகமாக நடக்கும். காஞ்சிபுரம் காமாட்சியம் கோவில்லையும் வியாச பூஜை நடக்கும். அங்கே ஆதி ஆச்சாரியர்கள் விக்கிரம் மூலஸ்தானமே இருக்கு இல்லையா, சிலா ரூபமாக இருக்கா இல்லையா, அவருக்கு முன்னால் ஒரு சதுரமான பீடத்தை வச்சு அதில் புது வஸ்திரத்தை பரப்பி அதுக்கு மேலே அட்சதையை பரப்பி இதே மாதிரி எலுமிச்சம்பழத்தில் எல்லா தேவதையும் ஆவிர்வாகம் பண்ணி நாங்கள் ஸ்தானிகாலில் ஒருத்தர் யாரோ அவ அங்கே பண்ணுறது வழக்கம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேசம் பூராமல் இருக்கின்ற எல்லா கோவில்லேருந்தும் முக்கிய கோவில்லேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு பெரியவார்கிட்ட போய் பெரியவார்கிட்ட பிரசாதம் கொடுத்துட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம். இது ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட பௌர்ணமி நடக்கணும். வியாசர் நம்முடைய மதத்துக்காக வேதத்துக்காக செய்த மகத்தான அந்த ஒரு பணிக்கோசரம் நம்ம வியாச பூஜையை வருஷா வருஷம் பண்ணுறோம். இந்த தினம் நடக்கிற அந்த வியாச பூஜையை முடிஞ்சவா எல்லாரும் கலந்துட்டு இல்லை ஆற்றுலேயே இருக்கிறவர்களை வியாச பகவான் நினச்சி பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். பாரத குட்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், வியாச பகவான் பாரதம் எழுதுறதுக்கு முன்னால் அதை வந்து எப்படி யாரை விட்டு எழுத வைக்கிறதுன்னு பார்த்தார். அதை கவனம் பண்ணிட்டார் அவர். விக்னேஸ்வரர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஸ்வரர்கிட்ட போகிறார். அவர்கிட்ட போய் நான் மனசில் 100,000 கிரந்தம் நான் வந்து கவனம் பண்ணி வச்சுருக்கேன், மகாபாரதம்னு நடந்த சம்பவம், இதை நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதணும், நான் அதை வந்து வேகமாக சொல்லிட்டு போவேன், அதை வந்து எழுதுறதுக்கு சரியானவா கிடையாது, அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே விக்னேஸ்வரர் என்ன சொல்கிறார், சரி நான் எழுத ஆரம்பிப்பேன், ஆனால் நிறுத்த மாட்டேன், நான் ரொம்ப வேகமாக எழுதுவேன், அதாவது ஃபாஸ்ட்டாக எழுதுவேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகணும், நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தார் இவர் என்ன பண்ணுறதுன்னு. விக்னேஸ்வரர் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணுமே, அதனால் அவர் என்ன பண்ணார், சரி அப்படியே பண்ணுங்கோ, ஆனால் நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பொருள் புரிஞ்சு தான் எழுதணும், நான் நடுவில் கேட்பேன், இது என்னன்னு கேட்டால் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தணும், அந்த பொருளை சொல்லணும் அப்படின்னு ஒரு பதில் கண்டிஷனை போட்டார். விக்னேஸ்வரர் சரின்னு விட்டார், அவருக்கு தெரியாத விஷயம் இருக்கா, சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னார். அப்போ வியாசர் என்ன பண்ணார், ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்துக்கு நடுவுலையும் ஒரு சிக்கலான முடிச்சை போட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார். ஒரு செகண்ட் அப்படி விக்னேஸ்வரர் தயங்கும்போது அதை யோஜனை பண்ணணும் இல்லையா, அவர் மீனிங்கை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த நேரத்தில் அடுத்தது கவனம் பண்ணிடுவார் அடுத்த ஸ்லோகத்தை.
இப்படியே 1000 ஸ்லோகத்துக்கு ஒன்றா லட்சம் கிரந்தத்திலையும் 100 முடித்து நடுவில் போட்டார். அதுக்கு தான் பாரத குட்டு அப்படின்னு பேர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சியம் கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை என்னென்னு பார்ப்போம். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசப்பரப்பு தட்சிணாய புண்ணியகாலம் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம், ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.